சிவலிங்க பிரதிஷ்டை. நைமிச்சாரண்யத்து முனிவர்களுக்கு மன்னவன் சிவப்பிரீத்தியாக செய்ய வேண்டிய 16 வகை தானங்களை சூத்தர் எடுத்து சொன்னபோது முனிவர்கள் அவரை பணிந்து, முனி சிரேஷ்டரே, சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது பற்றி கூற வேண்டும் என்று கேட்டனர். அப்போது வானிலே அசரீரி ஒன்று எழுந்தது. சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதில் ஈசனை தியானித்து வழிபட்ட காரணத்தினாலேயே மாதவனும் மலரோனும் உயர் பதத்தை அடைந்திருக்கின்றனர். சிவனை பூஜை செய்வோர் சிவலோகத்தை அடைவர். மண்டபம் ஒன்று நிறுவி அதன் நடுவே அழகிய பீடம் அமைக்க வேண்டும். அதை சுற்றிலும் 9 குண்டங்களை உண்டாக்க வேண்டும். பின்னர் வேதியர் தன்னை சூழ்ந்து வர மண்டபத்தை வலம் வந்து அந்த ஆடையின் மீது கிழக்கு நோக்கி இருக்கும் வகையில் சிவலிங்கத்தை வைக்க வேண்டும். சிவமந்திரம் ஜபித்து அதனை தர்பை மீது வைத்து நவமணிகளையும் பீடத்தின் அருகில் சமர்ப்பிக்க வேண்டும். பிறகு பஞ்சகவ்யத்தால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் முதலான செய்து சிவகாயத்ரி, பஞ்சபிரம்ம மந்திரம் ஆகியவற்றை சொல்லி பீடத்தின் மீது வைத்து நன்னீரால் மறுபடியும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஹோமகுண்டத்தில் ஹோமம் முதலியன செய்து லிங்கங்களின் ரூபத்தில் அஷ்டமூர்த்திகளையும் ஆராதித்து மறையோர் எண்மருக்கு தட்சிணையோடு அளிக்க வேண்டும். இவ்வாறு சிவலிங்க பூஜை செய்வது பற்றி அசரீரி சொன்னதும் முனிவர்கள் சூத்தரை பணிந்து சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கும் வகையை விரிவாக கூறுமாறு கேட்க அவரும் சொல்லலானார். கல்லினாலோ, செம்பாலோ, வெள்ளியாலோ, பொன்னாலோ, ஒளி சிந்தும் மணிகளாலோ அழகிய சிவலிங்கத்தை அன்புடன் செய்வித்து பீடத்தில் அமைக்க வேண்டும். தேவியின் சுரூபம் என்றும் சிவலிங்கத்தின் அடியிலே நான்முகனும் நடுவிலே மாதவனும் நுனியிலே ஈசனும் சாநித்தியம் கொண்டு விளங்குகின்றனர் என்றும் சொல்வர். அந்த லிங்கத்தை தர்பை நனைத்த நீரில் 3 நாட்களும், பிச்சி முதலான மலர்கள் நனைந்த நீரிலே 5 நாட்களும் இருக்கச் செய்து பின்னர் வாத்திய கோஷங்கள் முழங்க வேத ஸ்லோகங்களால் வேதியர் இறைவனை துதிக்க சிவலிங்கத்தை வெளியே எடுத்து மண்டபத்தின் நடுவில் அமைந்துள்ள பீடத்தில் பசும் பொன் வைத்து அதன் மீது பட்டாடை விரித்து அந்த ஆடையின் மீது கிழக்கு பக்கம் நோக்கியவாறு இருத்தல் வேண்டும். அதன் மீது வெண்மையான பட்டால் மூடி தர்பையை வைத்து சுற்றிலும் அஷ்ட மங்களங்களையும் பரப்ப வேண்டும். 8 திக்குகளிலும் திக்கஜங்களை ஆவாகனம் செய்து அர்ச்சிக்க வேண்டும். பின்னர் சிவலிங்கத்தின் மீது பஞ்சகவ்யத்தை தெளித்து பீடத்தில் நவமணிகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் சிவகாயத்ரி, பஞ்சபிரம்ம மந்திரம் ஆகியவற்றை ஜபித்து லிங்கத்தை பீடத்தில் வேத கோஷங்களோடு முறைப்படி ஸ்தாபிக்க வேண்டும். சிவனுக்காக ஒரு கலசத்தையும் அதன் வலப்புறம் உமையவளுக்காக மற்றொரு கலசத்தையும் நீர் நிரப்பி ஸ்தாபிக்க வேண்டும். 8 பக்கங்களிலும் திசை காவலருக்கு கலசங்கள் அமைத்து நடுவே குசக்கலசத்தை ஸ்தாபித்து நீரினால் நிரப்ப வேண்டும். ஒரு கும்பத்தில் சந்தன நீர் நிறைத்து அதனுள் தர்பை, மணி முதலானவற்றை இட்டு பட்டாடை கொண்டு போர்த்தி வைக்க வேண்டும். கலசங்களுக்கு சந்தனம், குங்குமம், மலர் அணிவித்து விதிப்படி பூஜையாற்றி ஹோமகுண்டத்திலே ஹோமம் செய்து நெய் சொரிந்து கலசங்களின் நீரை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். பூஜித்த கலச நீரால் அபிஷேகம் முடிந்த பின்னர் மறுபடியும் 1000 முறை கலசத்தால் அபிஷேகம் செய்வித்தல் வேண்டும். சாஸ்திர கலசாபிஷேகம் எனப்பட்ட அந்த அபிஷேகம் முடிந்ததும் சிவலிங்கத்துக்கு தூய பட்டாடை அணிவித்து மாலை சார்த்தி சந்தனம், குங்குமம் இட வேண்டும். மலர்களாலும் ஆபரணங்களாலும் இறைவனை அழகுற அலங்கரித்து அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அர்ச்சனை செய்திடல் வேண்டும். பூஜை செய்து வைத்த வேதியருக்கு ஆடை அணிகளோடு நிறைய பொருளும் கொடுத்து கௌரவிக்க வேண்டும். மற்றும் வேதியருக்கு நிறைய தட்சிணைகள் கொடுத்து அறுசுவை அளித்திட வேண்டும். இவ்வாறாக சிவலிங்கத்தை பிரதிஷ்டித்து 9 நாட்கள் திருவிழா நடத்த வேண்டும்.
இவ்விதம் நடத்தி வைத்தவர் தம் இரு வினையும் அகல மாதவத்தோருக்கும் கிட்டாத அரிய பேற்றை அடைந்து சிவஸ்வரூபத்தை பெற்று சிவலோகத்தில் பன்னெடும் காலம் வாழ்வர். சூரியனை ஸ்தாபிப்பதனால் விரிந்த கமலம் போல பீடம் அமைத்து அதன் அருகே குண்டம் வைத்து ஹோமம் செய்து சக்திகளையும் உடன் ஸ்தாபித்து அர்ச்சனை புரிந்து வழிபடல் வேண்டும். குண்டம் முக்கோணமாக இருத்தல் விசேஷம் என்பர். உலகம் உயிந்திட காக்கும் திருமாலை ஸ்தாபிப்பதனால் மாதவனுடைய திருமந்திரத்தை ஜபித்து ஹோமம் செய்ய வேண்டும். துவாதசாட்சரியோ அஷ்டாட்சரியோ ஜபித்திடல் வேண்டும். சிலைக்கு கண் திருக்கையில் அதற்கென சொல்லப்பட்டுள்ள மந்திரத்தை கொண்டே முடிக்க வேண்டும்.